வைகை அணை நிரம்பி வருவதால் உபரிநீர் வெளியேற்றம். மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கொரோனா ஊரடங்கினால் குடோனில் முடங்கிய விநாயகர் சிலைகளை புதுப்பிக்கும் சிலை தயாரிப்பாளர்கள் இந்த இரண்டாவது விநாயகர் சதுர்த்தி கொண்டாட அரசு அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை. கொள்முதல் செய்யாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம் விளைவித்த நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் 5 கிராம விவசாயிகள் தவிப்பு மத்திய அரசின் தேசிய வேளாண்மை செயல் திட்டத்தின் அங்கக சான்றிதழ் தகுதியுள்ள விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என வேளாண் துறை அறிவிப்பு இரண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு வெட்டி எடுக்கப்பட்ட உரத்தூர் ஏரிக்கரை கரை இல்லாததால் ஏரி நீரால் விவசாய நிலங்கள் அழியும் அபாயம் அப்துல் கலாமின் 6 ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு தமிழகம் முழுவதும் மரக்கன்றுகள் நட்டும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் நினைவு கூறல் கொரோனா பாதிப்பு காரணமாக இந்தியா இலங்கை இடையிலான இரண்டாவது T20 போட்டி ஒத்திவைப்பு பாதிக்கப்பட்டுள்ள குருணல் பாண்டியாவை தனிமைப்படுத்தி சிகிச்சை மருத்துவ படிப்பு அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது பற்றி விரைந்து முடிவு எடுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உத்தரகாண்டில் வரும் ஆகஸ்ட் 1 தேதி முதல் 6 முதல் 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது கடந்த 3 ஆண்டுகளில் 625 நக்சல்கள் மற்றும் இடதுசாரி தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக மக்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார் பிச்சை எடுக்கும் நிலைக்கு வறுமை தள்ளும்போது வசதியானவர்களின் கண்ணோட்டத்தில் அணுக முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் பல ஆயிரம் கோடி வங்கிக் கடன் மோசடி வழக்கில் வெளிநாட்டிற்கு தப்பி சென்ற தொழிலதிபர் விஜய் மல்லையா திவால் ஆனவர் என்று லண்டன் உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது ஒலிம்பிக் 69 கிலோ எடைப்பிரிவு குத்து சண்டையில் இந்திய வீராங்கனை லவ்லினா போர்கோஹைன் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் ஒலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராஜ் இணை பிரிட்டனின் லான்பென் பென்டிஸ் இணை 21-17 21-19 என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது டோக்கியோ ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணி துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இளவேனில் திவ்யான்ஸ் மற்றும் அஞ்சும் தீபக் அணிகள் தகுதி சுற்றில் தோல்வியடைந்தன டோக்கியோ ஒலிம்பிக் லீக் ஆட்டத்தில் ஸ்பெயின் அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் சரத்கமலை 4-1 என்ற கணக்கில் வீழ்த்தினார் சீன வீரர் மோலாங் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டு அருகே உள்ள 71 அடி உயரம் கொண்ட வைகை நீர்மட்டம் 69 அடியை எட்டிய நிலையில் அணைக்கு 3 கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அணையிலிருந்து நீர்வரத்திற்கு ஏற்ற அதே அளவு கன அடி தண்ணீர் உபரிநீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது கடந்த 5 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்ததால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 86 அடியை கடந்து தமிழகத்திற்கு நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது இதனால் வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியாக உயர்ந்தது
இதையடுத்து வைகை அணைக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த உபரிநீர் வெளியேற்றும் பணியை தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தொடங்கி வைத்தார். தற்போது வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1732 கன அடியாக உள்ளது. அணையில் நீர் இருப்பு 5542 மில்லியன் கன அடியாக உள்ளது. அணையில் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை ஆற்று நீரோட்ட பாதைகளின் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து இன்றைய நிலவரப்படி காவிரி ஆற்றில் வினாடிக்கு 38,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து கடந்த 2 நாட்களாக அதிகரித்திருந்த நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. தற்போது கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் மேலும் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள முத்துநாயக்கன்பட்டி, சிந்தாமணியூர், சிக்கலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் உற்பத்தி செய்யும் தொழிற்கூடங்கள் உள்ளன. இங்கு 2 அடி சிலை முதல் 20 அடி உயரமுள்ள சிலைகள் வரை தயாரித்து விற்பனை செய்வது வழக்கம். கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த ஆண்டு தயாரித்து வைத்திருந்த 100 கணக்கான சிலைகள் விற்பனை செய்ய முடியாமல் குடோனிலேயே முடங்கியது. இதனால் சிலை தயாரிப்பாளர்கள் சிலைகளை வைத்திருக்கும் குடோனுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் தவித்து வந்தனர். மேலும் வருவாய் இல்லாமல் கடந்த ஓராண்டாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டும் கொரோனா கட்டுப்பாடு நீடிப்பதால் சிலைகள் விற்பனையாகுமா என்ற இயக்கத்தில் தவித்து வருகின்றனர். வரும் செப்டம்பர் மாதம் கொண்டாடப்பட உள்ள விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு தற்போது சிலைகளை புதுப்பிக்கும் பணிகளை செய்து வருகின்றனர். இந்த ஆண்டாவது விழா கொண்டாட அனுமதி கிடைக்குமா என்ற இயக்கத்தில் உள்ள சிலை தயாரிப்பாளர்கள் தமிழக அரசு கொரோனா விதிகளை கடைபிடித்து உரிய வழிகாட்டுதல் மூலம் வீடுகளில் மட்டுமாவது கொண்டாட அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மூமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் அனைத்து வகை காய்கறிகள், கீரைகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இவற்றில் பெரும்பாலான விவசாயிகள் தங்களது தோட்டத்தில் இயற்கை முறையில் சாகுபடி செய்து நஞ்சில்லா காய்கறிகளை மக்களுக்கு வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள இயற்கை விவசாயிகளுக்கு அங்கீகச் சான்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இயற்கை விவசாயிகள் அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விவசாயி புகைப்படம், ஆதார் நகல், பான் கார்டு நகல், பட்டா, நில வரைபடம், மண் மற்றும் நீர் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தேசிய அங்கக வேளாண்மை செயல் திட்டத்தின்படி அபிதா நிறுவனத்தின் வழிகாட்டுதல் மற்றும் அங்கீகாரத்தின் மூலம் அங்கக வேளாண்மை உற்பத்தியாளர் என சான்று வழங்கப்படுகிறது. அங்கக சான்று பெற்ற விவசாயிகள் அங்கக விற்பனை வணிகம் மற்றும் வெளிநாட்டு ஏற்றுமதி போன்ற பணிகள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தை அடுத்த வெண்கரும்பூர் கிராமத்தில் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் பயிர் செய்த முன்பட்ட குறுவை அறுவடை முடிந்து நெற்பயிர்களை குவியல் குவியலாக வெண்கரும்பூரில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 5 கிராம விவசாயிகள் குவித்து வைத்துள்ளனர். இதனால் இரவு நேரத்தில் திடீரென பொழியும் மழையில் நெற்பயிர்கள் நனைந்தும் சேதமடைகின்றன. அதனை மீண்டும் விவசாயிகள் உலர வைப்பதும் தொடர்கதையாக உள்ளது. விவசாயிகள் நெல் பயிர்களை விளைவிக்கும் சிரமத்தை விட விளைவித்த நெல்லை விற்பனை செய்ய பல நாட்கள் காத்திருந்து சிரமப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இரவு பெய்த மழையில் நெல் குவியலில் தண்ணீர் புகுந்ததால் சுமார் 4,000 மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. விரைந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பேக்கரும்பில் உள்ள அவரது நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் குடும்பத்தினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கலாம் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த 5 வயது சிறுவன் கலாம் வேடமணிந்து வந்ததுடன் அனைவரும் அவரவர் வீட்டில் வெட்டிவேர் செடிகளை வளருங்கள், உடலுக்கு நன்மை தரும் என கேட்டுக் கொண்டார்.
மயிலாடுதுறையில் கலாமின் நினைவு நாளை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் நவீன தொழில்நுட்ப முறையிலான 15 அடி உயர அப்துல் கலாமின் உருவப்படம் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியைச் சேர்ந்த பட்டதாரி பெண் ஒருவர் கலாமின் உருவத்தை ரங்கோலியில் வரைந்து அஞ்சலி செலுத்தினார். அப்துல் கலாமின் நினைவை போற்றும் வகையில் 5 கிலோ கோலமாவை கொண்டு 2 நாட்களில் இந்த ரங்கோலியை உருவாக்கியதாக தெரிவித்துள்ளார். திருப்பூர், அரியலூர், சேலம், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் அப்துல் கலாமின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மக்கள் அஞ்சலி செலுத்தினர். கலாம் நினைவாக மரக்கன்றுகள் நட்டு நலிந்தோர்களுக்கு உதவிகளும் வழங்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் 6வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இலாசப்பேட்டையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அரசு துறை மற்றும் அப்துல் கலாம் கோளரங்க அதிகாரிகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்தனர். முன்னதாக கோளரங்க வளாகத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையை அடுத்த உரத்தூர் பகுதியில் வெள்ளத்தடுப்பு பணியின் கீழ் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உரத்தூர் ஏரி, ஆரம்பாக்கம் ஏரி மற்றும் உரத்தூர் கிளையாற்றில் உள்ள தரிசு நிலங்களை இணைத்து சுமார் 760 ஏக்கர் பரப்பளவில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கும் பணி கடந்த மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த புதிய நீர்த்தேக்கத்தில் சுமார் 750 மில்லியன் கன அடி வெள்ளநீர் சேகரிக்கப்பட உள்ளது. இது ஒரு புறம் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்க தோராயமாக 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு பழங்காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த சுமார் 12 அடி உயரம் கொண்ட உரத்தூர் ஏரியின் கரையை முழுவதுமாக அகற்றி அந்த கரையின் மண்ணை கொண்டு கட்டுமான பணிக்கு பயன்படுத்தி வருகிறார்கள். இதற்கு அப்பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். மழை பெய்யும் பொழுது ஒரே நாளில் உரத்தூர் ஏரி நிரம்பிவிடும். தற்போது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏரிக்கரை முழுவதுமாக அகற்றப்பட்டு இருப்பதால் ஏரி நீரானது ஏரியின் உள் தேங்கி நிற்காமல் அடையாறு ஆற்றில் வீணாக சென்றுவிடும். தொடர் மழையால் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அடையாறு ஆற்றில் தற்போது கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிக்கும் பெருத்த சேதம் ஏற்படும் சூழல் உள்ளது. இதனால் விளைநிலங்கள் அனைத்தும் ஏரியாக மாறிவிடும். அப்போது விவசாயிகளின் நிலம் அனைத்தும் அழிந்து போகக்கூடிய அபாயத்தில் உள்ளது என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் பொதுப்பணித்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சண்முகம் கூறுகையில், ஏரியின் கரையை இணைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். ஆயிரத்து 1940 ஜூலை மாதம் 27ஆம் நாள் பக்ஸ் பன்னி கார்ட்டூன் கதாபாத்திரம் திரைப்படத்தில் முதன் முதலாக அறிமுகமானது. வார்னர் பிரதர்ஸ் கார்ட்டூன்ஸ் நிறுவனம் கார்ட்டூன் கதாபாத்திரமான பக்ஸ் பன்னியை 1930களின் பிற்பகுதியில் உருவாக்கியது. 1938ஆம் ஆண்டு வெளியான வார்னர் பிரதர்ஸின் போக்கிஸ் ஹேரண்ட் என்ற படத்தில் இதுபோன்ற ஒரு கதாபாத்திரம் அறிமுகமாகியிருந்தாலும் 1940ஆம் ஆண்டு இயக்குநர் டெக்ஸ் ஏவரியின் எ வைல்ட் ஹேர் திரைப்படத்தில்தான் பக்ஸ் பன்னி கதாபாத்திரம் உலகளவில் அறிமுகமானது. சாம்பல் மற்றும் வெள்ளை நிற முயலான பன்னி அக்கறையற்ற மனப்போக்கு கொண்டதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரத்தில் பேசப்படும் ஆங்கில உச்சரிப்பு, தந்திரக்காரன் போன்ற சித்தரிப்பு மற்றும் அதனுடைய உரையாடல்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்தன. பக்ஸ் பன்னி அமெரிக்க கலாச்சார சின்னமாகவும் வார்னர் பிரதர்ஸ் பொழுதுபோக்கு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ சின்னமாகவும் ஆனது. 75 ஆண்டுகள் கடந்தாலும் வார்னர் பிரதர்ஸ் நிறுவனம் அறிமுகம் செய்த பக்ஸ் பன்னி இன்றும் குழந்தைகளை மகிழ்வித்து வரும் சிறப்பான கார்ட்டூன் கதாபாத்திரமாக உள்ளது. ஜூலை 27ஆம் நாள் மாணவர்களின் கனவு நாயகன், மக்களின் தலைவராக வாழ்ந்த மகத்தான மாமனிதர் அப்துல் கலாம் மறைந்தார். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் அங்குள்ள தொடக்கப் பள்ளியில் தனது பள்ளிப் படிப்பை தொடங்கினார். ஆனால் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால்
இளம் வயதிலேயே வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்த கலாம் பள்ளி பருவத்தில் ஒரு சராசரி மாணவனாகவே வளர்ந்தார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். எம்ஐடியில் விண்வெளி பொறியியல் துறையில் முதுகலை பட்டமும் பெற்றார். இந்திய விமானப்படையில் சேர்ந்து விமானியாக வேண்டும் என்ற அவருடைய கனவு நிறைவேறவில்லை. இந்திய ராணுவத்தின் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தில் சேர்ந்து பணியாற்றினார். அதன்பின் இஸ்ரோவுக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார். இந்தியாவை சர்வதேச அளவில் தலைநிமிர வைத்த பொக்ரான் அணு ஆயுத சோதனை முதல் கால்கள் பழுதுபட்டவர்களுக்கான எடை குறைந்த மாற்றுக் கால்கள் தயாரிப்பு வரை இவரது தலைமையில் விளைந்தவை ஏராளம். இந்தியாவின் மிசில் மேன் என்று அழைக்கப்படும் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக 2002 பதவியேற்றார். தன் பதவி காலத்தில் பல லட்சம் மாணவர்களை சந்தித்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார். தனது 84வது வயதில் மேகாலயா மாநிலத்தின் தலைநகர் ஷில்லாங்கில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து தனது பொன்னுடல் நீக்கி புகழுடல் எய்தினார் மண்ணின் மைந்தன் அப்துல் கலாம். மதுரை அருகே காயம்பட்டி கிராமத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உள்ள நிலையில் பெரும்பாலும் அரசு பள்ளியிலும் சில தனியார் பள்ளிகளிலும் பயில்கின்றனர். பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் ஆன்லைன் வகுப்பு மூலம் கல்வி கற்றுத்தரும் சூழலில் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாய கூலி வேலை பார்ப்பவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்பதால் ஆன்லைன் கல்வியை தங்களது பிள்ளைகளுக்கு வழங்க முடியாமல் உள்ளனர். இதையடுத்து இங்குள்ள பட்டதாரி இளைஞர்கள் கிராமத்தின் மந்தையில் வைத்து வகுப்பு நடத்துகிறார்கள். இவர்களே தாங்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்து மாணவர்களை கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளான தனிமனித இடைவெளி, முகக்கவசம் அணிதல், கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்த பின்னரே வகுப்புகளை தொடங்குகின்றனர். மேலும் மாணவர்கள் சோர்வடையாமல் இருக்க தினசரி வகுப்பில் சத்துள்ள நவதானியம், முட்டை போன்ற உணவுப் பொருட்களை வழங்கி அவர்களை ஊக்குவிக்கின்றனர். கிராமப்புற மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த இளைஞர்கள் மேற்கொண்டு வரும் இந்த முயற்சிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. இவங்க கல்வி வந்து ஒட்டுமொத்தமாக மறந்துடக்கூடாது அப்படின்றக்காக இதை வந்து எடுத்துகிட்டு போகணும், தொடர்ந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றக்காக நாங்கள் முயற்சி எடுத்து இங்கே உள்ள இளைஞர்கள் படித்தவங்கள்லாம் சேர்ந்து வந்து இங்கே வந்து டியூஷன் மாலை நேர பயிற்சி வந்து எடுத்துக்கிருக்கோம். இப்போ அது 1.5 மாதத்துக்கு மேலே வந்து போய்க்கிருக்கு. அப்போ ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ வந்து எல்லாருமே வந்து மறந்துட்டு ஒரு சிலர் தான் வந்து ஆனாவனா ஏபிசிடி வந்து முழுசாக சொன்னாங்க. அப்புறம் வந்து யாருமே சொல்லலை, புதன் தப்பு தப்பா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் ஏபிசிடி வாய்ப்பாடு ஆனாவனா எல்லாமே ப்ராப்பராக நல்லா சொல்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி அருகே உள்ள அம்புக்கோவில் ஊராட்சி 10 குக்கிராமங்களை உள்ளடக்கியது. இந்த ஊராட்சியில் சுமார் 3500 பேர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் ஜாதி மதங்களை கடந்து ஒற்றுமையுடன் வசித்து வருவதால் 2020-2021 தீண்டாமை மற்றும் மத நல்லிணக்கத்திற்கான விருதிற்கு இந்த ஊராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்புக்கோவில் ஊராட்சி மன்ற தலைவர் சுமன் காளிதாசுக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி மத நல்லிணக்கத்திற்கான விருது மற்றும் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். இதே அம்புக்கோவில் ஊராட்சி கடந்த ஆண்டில் தமிழகத்திலேயே சிறந்த ஊராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. கோவை சூலூர் அருகே உள்ள முத்துக்கவுண்டன் புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர், முதலிப்பாளையம், குறும்பாளையம், முத்துக்கவுண்டன் புதூர், காளியாபுரம் ஆகிய கிராமங்கள் உள்ளன. முன்பு இங்குள்ள பெரும்பாலான வீடுகளில் கழிப்பிட வசதி இல்லாததால் முதலிப்பாளையத்தில் மந்தைவழி புறம்போக்காக இருந்த சுமார் 3.75 ஏக்கர் நிலத்தை திறந்தவெளி கழிப்பிடமாக மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். சீமை கருவேல முட்கள் வளர்ந்து பள்ளமும் மேடுமாக பாலைவனம் போல காட்சியளித்த அந்த இடம்
தற்போது பசுஞ்சோலை போல மாறியுள்ளது. ஊராட்சித் தலைவர் கந்தவேல் முயற்சியால் நர்சரியில் பூவரச மரம், செம்மயிர் குன்றை, புளியமரக் கன்றுகளை உருவாக்கி மற்ற ஊராட்சிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு எலுமிச்சை, பாதாம், பென்சில் மூங்கில், நீர்மருது, மகிழம், ரோஸ்மெரி, சரக்குன்றை, இலுப்பை, வேப்பமரம், புங்கமரம், அரசமரம் உள்ளிட்ட நாட்டு மரங்களும் உள்ளன. பழவகை மரங்கள், இதர மரங்கள் என மொத்தம் 3500 மரங்கள் உள்ளதால் இப்பகுதி ஆக்சிஜன் உற்பத்தி மையமாகவும் திகழ்கிறது. இதற்காக மத்திய அரசு தீன்தயாள் உபாத்தியாய் பஞ்சாயத் சஸ்தகித்திரன் புரஸ்கர் விருது வழங்கியுள்ளது. இதனால் இந்த ஊராட்சி பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேட்டூரில் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் மின் பயன்பாடு குறைவு, காற்றாலை மற்றும் சோலார் மூலமாக அதிக மின் உற்பத்தி ஆகியவற்றால் கடந்த 19ஆம் தேதி 600 மற்றும் 840 மெகாவாட் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது சோலார் மின் உற்பத்தி குறைந்ததால் மின் தேவை அதிகரித்துள்ளதால் தற்போது 400 மெகாவாட் 840 மெகாவாட் நிலையத்தில் 1 மற்றும் 3வது அலகில் 350 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதனால் நாளொன்றுக்கு 2 அனல் மின் நிலையங்களிலும் 750 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து மின் பயன்பாடு அதிகரிக்கும் பட்சத்தில் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2 மற்றும் 4வது அலகில் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. காசிம் வயல் பகுதியில் 4 பேருக்கும் பாடந்துறை பகுதியில் 4 பேருக்கும் டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் காசிம் வயல் பகுதியில் 6 பேருக்கு எலி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவருக்கும் வீடுகளிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுகாதாரத்துறை பணியாளர்கள் காசிம் வயல் பகுதியில் வீடு வீடாக சென்று காய்ச்சல் இருப்பவர்களை கண்டறிந்து மாத்திரைகளை கொடுத்து வருகின்றனர். நகராட்சி பணியாளர்கள் டெங்கு கொசுக்களை உற்பத்தி ஆகாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி திடீரென நேரில் சென்று ஆய்வு செய்தார். உள்நோயாளிகள் பிரிவுகளுக்கு சென்று பார்வையிட்ட ஆட்சியர் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் மருந்து அறிக்கையை ஆய்வு செய்தார். அப்போது புற நோயாளிகள் வருகை பதிவேட்டில் 15 நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார்கள். ஆனால் மருத்துவமனையில் ஒரே ஒரு நோயாளி மட்டுமே தான் தங்கியிருந்தார். மீதமிருந்த நோயாளிகள் எங்கே சென்றனர் என மாவட்ட ஆட்சியர் மருத்துவர்களை கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்து எடுத்தார். மாவட்ட ஆட்சியர் கேட்கும் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் மருத்துவர்கள் திணறினர். மேலும் மருத்துவர்கள் எப்போதும் மருத்துவ உடையில்தான் பணிபுரிய வேண்டும் என அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தை சுற்றி வந்த ஆட்சியர் சுகாதார பணியாளர்கள் மூலம் செடி மற்றும் புதர்களை அகற்றி காலை மற்றும் மாலை வேளைகளில் கொசு மருந்து அடிக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலரை அறிவுறுத்தினார். மதுரை மண்டலத்தில் கடந்த ஒரு வாரத்தில் ரேஷன் பொருட்கள் கடத்தல் தடுப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ரேஷன் கடைகளிலிருந்து அரிசி கடத்தியது மற்றும் குடோன்களில் பதுக்கி வைத்திருந்த 58 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். கடத்தல் கூட்டத்தில் நீண்ட நாள் தொடர்புடைய கொரில்லா குமார் உள்ளிட்ட 36 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் கொரில்லா குமார் உள்ளிட்ட 5 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 10 சரக்கு வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதேபோல் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வரும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சட்டவிரோதமாக ரேஷன் அரிசி மூட்டைகளை குடோன்களில் பதுக்கி வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிறைய
கலர் ஒரு கலாச்சி அதே மாதிரி உத்து பாக்குறாங்க அதுவும் எனக்கு தெரியாமா வர்றாங்களும் ஏழு அது தெரியலையா எத்தனை கலர் மாணவர்களுக்கு தெரியும் ஆனா எத்தனை கலர் தெரியாது நான் படிச்சதே இல்ல ஸ்கூலுக்கே போனதில்லை பிரசனம் பண்ணி சொல்லனா அப்படி மேடம் ஒன்பது கலர் பன்னெண்டா வானவில்ல பன்னிரெண்டு கலர் வரும் ப்ளூ பிங்க் ரெட் எல்லோ கோல்டன் கலர் ப்ளூ ரெட் எல்லோ நாம குடுக்கிறது தான் ரெயின்போ ரெயின்போன்றது நம்மளோட இமேஜினேஷன் நார்மலா எல்லாரும் சொல்ற கலர் ரெட் பிங்க் எல்லோ ப்ளூ இல்ல கன்ஃபார்ம் பார்க்க முடியாது யாராலும் எல்லோ ரெட் ப்ளூ பிங்க் அந்த மாதிரி 12 கலர் வரும் ஒரு 10 15 அதுல Black மட்டும் இருக்கு சார் எல்லா கலர் இருக்கு எல்லா கலர் அண்ணா இதெல்லாம் நியூஸ் போடாதீங்க 7 கலர்ஸ் இருக்கு வயலட் அதுக்கு அப்புறம் நிறைய கலர் இருக்கும் வயலட் இண்டிகோ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் நாங்க விப்ஜியர் வந்து வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் ஏழு அது வந்து வித்கையார் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் சிவகங்கை மாவட்டம் கீழடி அகரம் கொந்தகை மணலூர் உள்ளிட்ட 4 தளங்களில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அகழாய்வு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கீழடி அகரத்தில் தலா 7 குழிகளும் கொந்தகையில் 5 குழிகளும் மணலூரில் 3 குழிகளும் தோண்டப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன ஒவ்வொரு கட்ட அகழாய்வின் போதும் செப்டம்பரில் அகழாய்வு நிறைவு பெற்றபின் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை ஆவணப்படுத்தும் பணி நடைபெறும் 7ஆம் கட்ட அகழாய்வில் தற்போதே ஆவணப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது கீழடியில் இதுவரை 7 குழிகளில் மூடியுடன் கூடிய பானை சுடுமண் பகடை கல் உழவு கருவி பானை ஓடுகள் சிறிய பானை சுடுமண் கிண்ணங்கள் கட்டிட சிதறல்கள் உரை கிணறு உள்ளிட்டவைகள் கண்டறியப்பட்டுள்ளன பொருட்கள் கிடைத்த குழிகள் பொருட்கள் இருக்குமிடம் உள்ளிட்ட அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு இணையதளத்திலும் தொல்லியல் துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது இதற்காக தொல்லியல் துறையின் வீடியோ பிரிவு ட்ரோன் கேமராவால் பதிவு செய்து வருகிறது 2600 ஆண்டுகளுக்கு முன் பண்டைய கால மக்களின் வாழ்விடங்கள் பயன்படுத்திய பொருட்கள் உள்ளிட்ட அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட உள்ளன பதினோரு குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்துவிட 12வதாக பிறந்த மகனும் உடல்நிலை சரியில்லாத நிலையில் அந்த மகனை காப்பாற்ற போராடி வருகிறார் நெல்லை மாவட்டம் வள்ளியூரைச் சேர்ந்த விஜயலட்சுமி விஜயலட்சுமியின் கணவர் அவரை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் மாற்றுத்திறனாளியான தனது மகன் இணையமணியை அருகிலிருந்து கவனிக்க வேண்டிய நிலையில் உள்ளார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நுரையீரல் பாதிப்பால் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட விஜயலட்சுமி எந்த ஒரு வேலைக்கும் செல்ல முடியாத நிலையில் உள்ளார் மகனுக்கு வரும் அரசு உதவித்தொகையை கொண்டு இருவரும் வாழ்ந்து வருகின்றனர் குடியிருக்கும் வீடும் பழுதடைந்து எப்போது விழுமோ என்ற பயத்திலும் மழை நேரங்களில் வேறு வீடுகளில் ஒதுங்கியும் வாழ்ந்து வருகின்றனர் உதவித்தொகையை அதிகரித்து தரவும் பழுதடைந்த வீட்டை சரி செய்து தரவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் விஜயலட்சுமி மாவட்டத்தில் மின்மோட்டார் பழுது காரணமாக குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாடின்றி கிடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் போடி ஒன்றியம் தொம்புச்சேரி ஊராட்சி பகுதியில் குடிநீர் வசதி இல்லாத நிலையில் ஊராட்சி நிர்வாகம் மூலம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது சில வாரங்கள் மட்டுமே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்படுத்தப்பட்ட நிலையில் மின்மோட்டார் பழுது காரணமாக தற்பொழுது வரை செயல்படாமல் காட்சிப் பொருளாகவே உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குடிநீருக்காக 1 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று அருகே உள்ள பத்ரகாளியம்மன் பகுதியில் இருந்து தள்ளுவண்டி மூலமும் தலைச்சுமையாகவும் பிடித்து பருகும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் இந்திரா காலனி மக்கள் மாவட்ட நிர்வாகம் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்
கோவை மாவட்டம் வால்பாறை அருகே அமைந்துள்ள உருளிகள் எஸ்டேட் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகள் மட்டுமே இந்த பள்ளியில் படித்து வருகிறார்கள். இங்கு 23 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் இருக்கும் வசந்தகுமார் கடந்த 7 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மாணவர்களுக்கு எளிய முறையில் கணிதத்தை எளிமையாக்கி எளிய உபகரணங்களை தயாரித்து கணிதத்தை கற்றுத்தருகிறார். சினிமா பாடல்களின் மெட்டில் கணிதத்தை கற்றுத்தருகிறார். மேக்ஸ் நாங்க லாக்டவுன்னால ஸ்கூல் போய் படிக்க முடியல. மேக்ஸ் சார் வீடு வீட்டுக்கு வந்து எளிய முறையில் சொல்லித்தராரு. தனது கற்பித்தல் முறையை வீடியோவாக ஆக்கி இணையதளத்தில் பதிவேற்றியுள்ளார். இவருடைய கற்பித்தல் திறனை அங்கீகரித்து மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பாராட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறது. கல்வி பணிக்காக கல்வி ரத்னா விருது, ஆளுமை ஆசிரியர் செம்மல் விருது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, வானமாமலை விருது, ஆசிரியர் சிற்பி விருது, அறிவு சுடர் காந்தி விருது, கலாம் அறிவு மாமணி விருது, தமிழ் விஞ்ஞானி விருது, சர்தார் வல்லபாய் பட்டேல் விருது உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான விருதுகளை வசந்தகுமார் பெற்றுள்ளார். இந்த கொரோனா காலகட்டத்தில் பள்ளி நடைமுறையில் இல்லாத பொழுது எனது கணித கருத்துக்களை எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கு கொண்டடைவதற்காக நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பாராட்டி TNTP என்ற வலைதளமானது எனக்கு 6 சான்றிதழ்களையும், தீக்ஷா வலைதளம் இந்திய அளவில் என்னுடைய 6 காணொலிகளை பதிவேற்றம் செய்து என்னை பெருமைப்படுத்தியுள்ளது. தரங்கம்பாடி தொடுவாய் கிராமங்களில் அனுமதியின்றி ஆய்வு செய்வதாக கூறி அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் திருமுல்லைவாசல், மடவாமேடு, பூம்புகார், சந்திரப்பாடி உள்ளிட்ட இடங்களில் மீனவர்கள் சுருக்குமடி வலைக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அதனை மறுக்கும் பட்சத்தில் 1983 ஆண்டு இயற்றப்பட்ட மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள 21 சட்டங்களை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுருக்குமடி வலைக்கு அனுமதி வழங்க முடியாது என அறிவித்த மாவட்ட ஆட்சியர் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவித்திருந்தார். இதனையடுத்து கடந்த 8 நாட்களாக மீன்வளத்துறை மற்றும் மீன்வளத்துறை அமலாக்கப் பிரிவு போலீசார் மீனவ கிராமங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் தரங்கம்பாடி மற்றும் தொடுவாய் கிராமங்களில் அதிகாரிகள் மீன்பிடி வலைகள், படகுகளின் நீளம், இன்ஜின் திறன் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். தகவல் அறிந்து வந்த தரங்கம்பாடி மீனவர்கள் தங்கள் கிராமத்தில் ஆய்வு செய்வது குறித்து எந்தவித முன்னறிவிப்பும் செய்யாமல் அனுமதியின்றி ஆய்வு மேற்கொள்வதாக கூறி அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம மக்கள் பல ஆண்டுகளாக செல்போன் அலைவரிசை கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலைப்பகுதியில் உள்ள குப்பம்மாள்பட்டி, நல்லூர் காடு, கானல் காடு, தடியன்குடிசை, கள்ளகிணறு உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்பேசி அறிமுகமான காலத்திலிருந்து தற்போது வரை அலைவரிசை கிடைக்காமல் அப்பகுதி மக்கள் அவதியுறுவதாக புகார் எழுந்துள்ளது. விவசாய பொருட்களை சந்தைப்படுத்தவும் வணிக ரீதியான உரையாடல்களுக்கும் அலைவரிசை கிடைக்க குன்றுகளுக்கு நடந்து சென்று பேச வேண்டியுள்ளதால் அப்பகுதியில் செல்போன் உயர் கோபுரம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் மதுபோதை தகராறில் 2 பேர் காயமடைந்த நிலையில் சிறைக்காவலர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த செல்லம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாரிச்செல்வம். இவர் மதுரை சிறைக்காவலராக பணியில் இருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தனது நண்பர்கள் முத்து, இருளன், ஹரிஹரன், சரவணகுமார் ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அப்போது கள்ளிக்குடி சுந்தரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், கருணா உள்ளிட்ட 4 பேர் மது அருந்தியுள்ளனர். இதில் திடீரென 2 தரப்பினரிடையே பிரச்சினை உருவாகி வாய் தகராறு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி கைகலப்பானது. இதைத் தொடர்ந்து மாரிச்செல்வம் தரப்பினர் அறிவாளால் கருணா மற்றும் கார்த்திக்கை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக சிறைக்காவலர் மாரிச்செல்வம், முத்து, இருளன், சரவணகுமார், ஹரிஹரன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, திருமணத்தின் போதே பெண்களுக்கு வந்து நகை சீர்வரிசை போன்ற பொருட்கள் கொடுக்கறதுனால பெண்களுக்கு சொத்துரிமையில வந்து பெரும்பாலான குடும்பங்களை கொடுக்கறது இல்ல. இந்த சமுதாயம் ஆண்களை மையமா வச்சுதான் எல்லாமே சிந்திக்குது. அந்த அடிப்படையில பார்த்தா கூட ஆண் வாரிசு உள்ள அந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை கொடுத்துட்டு இருக்காங்க, பெண்களுக்கு அரசாங்கம் சொல்ற மாதிரி சொத்துரிமை எல்லாம் கொடுக்கறது இல்ல. இப்ப இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன பண்றாங்கன்னா, பெண்களுக்கு வந்து இப்ப நகையோ பணமோ கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து சொத்துல உரிமை கொடுக்கறதுல அவங்களே வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சூழல் நடக்குது. ஆனா சரி சமமா வந்து பெண்களுக்கும் வந்து உரிமை இருக்கிறது வரவேற்கத்தக்கது. இன்றைய காலகட்டத்துல பெண்களுக்கு சரிசமமா சொத்து வழங்கப்படுதோ அப்படின்னு என்னைய கேட்டா வந்து இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்துட்டு ஈக்குவலா வந்து பாக்குறது இல்ல, பொண்களையும் சரி பசங்களையும் சரி வந்து ஒரே கண் பார்வையில பாக்குறது இல்ல. பொண்ணுனா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அவங்களுக்கு வந்து நகை நட்டு பாத்திரத்தை போட்டு சீர்செலுத்தி செஞ்சு அமைச்சுட்டா அவங்க முடிஞ்சு போச்சு கடமை, மீதி இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே பசங்களுக்கு தான் சேரணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவறான கருத்து. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு சம உரிமை சொத்துல கொடுத்துட்டு தான் இருக்காங்க. முன்னாடி என்னுடைய அம்மா காலத்துலேயோ இல்லை வந்துட்டு எங்களுடைய தாத்தா காலத்துலேயோ வந்துட்டு பெண்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு சொத்துல வந்துட்டு பங்கு கொடுக்கறது வந்துட்டு இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுனால சொத்தில் சம உரிமை தராங்களோ இல்லையோ அதுக்கான காலகட்டத்துக்கு அமௌண்டா கொடுத்து செட்டில் பண்ணிடுறாங்க. ஆண்களுக்கு சொத்தை பாதி கொடுத்துட பெண்கள் என்ன செய்வாங்க? போறவங்க நல்லா வச்சுக்கிட்டாதான் ஆச்சு, இல்லைன்னா எங்க சூழ்நிலை என்ன ஆகும்? எங்களுக்கு அது வேணும், எங்களுக்கு சம உரிமை வேணும். அவங்க கட்டி கொடுக்குற இடத்துல நல்லபடியா வாழ்ந்தாதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லாட்டி எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்பா கொடுக்கறவங்க சம உரிமையா கொடுத்தாகணும், பங்குல பாதி கொடுத்தாகணும் சொத்துல. கவர்மெண்ட் வந்து அறிவிச்சது நல்லது தாங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து பெண்ணுக்கும் சொத்து கொடுக்கணும், பையனுக்கும் சொத்து கொடுக்கணுங்க. பெண்ணுக்கு வந்து எல்லாமே சீர் வரிசை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஆனா ஆண்களுக்கு மட்டும்தான் அனுபவிக்கிறதுங்க. இது வந்து பெண்ணுக்கும் சொத்து கொடுக்கணுங்க. ஏன்னா பெண்ணு வந்து வாழ்றதுனால எல்லாமே வந்து வரதட்சணை கொடுமையில எங்களுக்கு சொத்து இல்லைன்னு இறந்து போயிடுறாங்க. அதனால பெண்ணுக்கும் வந்து சொத்து உரிமையா கொடுத்தாகணுங்க. ஆண்கள் மாதிரியே ரெண்டா பிரிச்சு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகள் கொரோனா தடுப்பு மருந்து போட்டிருந்தால் தனியார் தங்கும் விடுதி சார்பில் அந்த தடுப்பு மருந்திற்கான தொகையினை வாடிக்கையாளர்களுக்கு திருப்பி கொடுத்து ஊக்குவித்து வருவது வரவேற்பை பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருந்தாலும் இங்குள்ள காலநிலையை அனுபவிப்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள தனியார் காட்டேஜ் நிறுவனம் ஒன்று தங்களது காட்டேஜில் ரூம் எடுத்து அங்கு தங்குபவர்களுக்கு வரும் டிசம்பர் மாதம் இறுதி வரை ஒரு தடுப்பு மருந்து போட்டிருந்தால் அவர்களுக்கு 780 ரூபாய் மற்றும் இரண்டு தடுப்பு மருந்து போட்டிருந்தால் 1560 ரூபாயும் ரொக்கமாக திருப்பி அளித்து வருகிறது. இது உதகை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. கடலூர் வட்டார போக்குவரத்து மாவட்ட அதிகாரி புக்கண்ணன் என்பவர் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு பொதுமக்கள் எந்த பணிக்கு வந்தாலும் அவர்களிடம் லஞ்சம் வாங்குகிறார் என அவரை கண்டித்து கடலூர் நகர பகுதியில் பல இடங்களில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் முக்கண்ணனுக்கு ஆதரவாக ஆர்டிஓவிற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு தகவலை போஸ்டராக ஒட்டிய நபர்களை கண்டித்து ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டு வருகிறது. இப்படி வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு ஆதரவாகவும் அவருக்கு எதிராகவும் கடலூரில் போஸ்டர் சண்டை உச்சத்தை எட்டியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2020 ஆண்டு பல்வேறு தேவாலயங்களில் உண்டியல் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றது. இது தொடர்பாக கொள்ளையனை போலீசார் தேடி வந்த நிலையில் வடசேரி பேருந்து நிலையத்தில் சந்தேகத்துக்கு இடமான நபரை விசாரணை மேற்கொண்டனர். அந்த நபர்தான் தேவாலயங்களில் கொள்ளையடித்த வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை கைது செய்தனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 3வது வார்டு பகுதியில் உள்ள ஆர்சி மேல்நிலைப் பள்ளி அருகே சாலையோரத்தில் அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பைகளில் சில நபர்கள் தீ வைத்ததால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலை புகை மூட்டத்துடன் காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூரில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம் மதுவிலக்குத்துறை சார்பில் 80 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2 அடுக்கு மாடி கொண்ட புதிய காவல் நிலையம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. காவல் உதவி ஆய்வாளர் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி அடிக்கல் நாட்டினா்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இடம்பன்குளம் எதிரே உள்ள தனியார் உணவகத்தில் 7 அடி நீள சாறை பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதையடுத்து சாப்பிட வந்த வாடிக்கையாளர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்நிலையில் கடை உரிமையாளர் பாம்பு பிடிக்கும் முகேஷ் என்பவருக்கு தகவல் கொடுத்தார். அங்கு வந்த முகேஷ் சுமார் 1 மணி நேரம் போராடி 7 அடி நீளமுள்ள சாறை பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். பின்னர் வனத்துறையினர் பாம்பை அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு போய்விட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள செல்போன் கடையில் பூட்டு உடைக்கப்பட்டு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து சிசிடிவி கேமராவின் காட்சிகளை வைத்து திருடி சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 40,000 ரூபாய் மதிப்பிலான 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் தனிப்படை போலீசார் குட்கா விற்கப்படுகிறதா என ராசிபுரம், திருச்செங்கோடு, பரமத்தி வேலூர், பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் உள்ள கடைகள் குடோன்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1.3 டன் குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்கள், 1,08,000 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து 7 பேரை கைது செய்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பில் உணவு பாதுகாப்பு கடைபிடித்தல் குறித்த உறுதிமொழி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மதுசூதனன் கலந்து கொண்டார். இதில் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா, புகையிலை போன்ற பொருட்களை முகவர்களோ வியாபாரிகளோ விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நோக்கியா கம்பெனி அருகில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆக்ஸிஜன் சிலிண்டர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் இந்த சிலிண்டர் லாரியில் 11 டன் ஆக்ஸிஜன் இருந்ததால் லாரியை நேராக நிமிர்த்தி அப்புறப்படுத்துவதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டது. இதனால் ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் கிரேன் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் ஆக்ஸிஜன் டேங்கர் லாரியை நிமிர்த்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலால் கடந்த 3 மாதங்களாக பள்ளிகள் இயங்காத நிலையில் தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் உடற்கல்வி ஆசிரியர்கள் சம்பளம் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக அரசு பள்ளியில் பணிபுரிந்து வரும் உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கத்தினர் அரிசி, பருப்பு, மளிகைப் பொருட்கள் என 5,000 மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினர். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் ஊராட்சி காந்தி நகரில் கடந்த 20 ஆண்டுகளாக பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த பூம்பும் மாட்டுக்காரர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் குடியிருக்கும் இடத்திற்கு மனைப்பட்டா கேட்டு அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் விருத்தாச்சலம் உதவி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருச்சுழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குண்டாற்று படுகையில் ஆற்றுமணல் அள்ளப்படுவதாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வருவாய்த்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது பாறைக்குளம், கொட்டம், பூமாலைப்பட்டி பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் திருட்டில் ஈடுபட்ட 3 மாட்டுவண்டிகளை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியை அடுத்த மாம்பட்டு கிராமத்தில் உள்ள முத்துமாரி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு 303 பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் முத்துமாரி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். மேலும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு காவல்துறையில் 2020 ஆண்டுக்கான தீயணைப்பு மற்றும் சிறைத்துறையில் காலியாக உள்ள 2ம் நிலை காவலருக்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்றது. இதில் தேர்வானவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் உடல் தகுதி தேர்வுகள் நடைபெற்றன. இதில் 1,500 மீட்டர் ஓட்டத்தில் கலந்து கொண்ட திருத்தணியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்ற இளைஞர் பாதி வழியில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவருடைய வலது கால் எலும்பு முறிந்தது. இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா்.